இயற்கை மருத்துவ பகுதிக்கு உங்களை வரவேற்கின்றேன் வளமையாக எங்களுடைய வீடியோக்களின் மூலம் மருத்துவம் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்த்து வருகின்றோம் அதே போல் இந்த வீடியோவில் நான் தினமும் நாங்கள் எலுமிச்சம்பழச்சாறு லெமன் ஜூஸ் குடிப்பதன் மூலம் எங்கள் உடலுக்கு கிடைக்கின்ற சுகாதார ரீதியான நன்மைகள் சம்பந்தமாகவும் ஒரு சில தீமைகள் இருக்குது அந்த தீமைகள் சம்பந்தமாகவும் இந்த வீடியோவில் நாங்கள் பார்ப்போம் எனவே இது போன்ற மருத்துவம் சம்பந்தமான விஷயங்கள் நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதோடு மறக்காமல் இது போன்ற வீடியோக்களை உங்களது நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் தினமும் நாங்கள் எலுமிச்சம்பழச்சாறு குடிப்பதனால் வந்துட்டு நிறைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் ஒவ்வொன்றாக இந்த வீடியோவில் நாங்கள் பார்ப்போம் முதலாவது எங்கள் உடலில் வந்துட்டு அதிகமான நீரிழப்பு ஏற்படுவதிலிருந்து எங்களை பாதுகாக்குது நாங்கள் இதை டீஹைட்ரேஷன்னு சொல்லுவோம் இந்த டீஹைட்ரேஷன் ஏற்படாமல் எங்களை பாதுகாக்குது இதன் மூலம் பார்ப்பீங்களாக இருந்தால் எங்கள் உடலில் காணப்படுகின்ற செல்ஸ் இருக்குதுனால இந்த செல்ஸை வந்துட்டு உயிர்ப்பு தன்மையோடு வைத்துக்கொள்ள இது உதவுது இப்படி தன்மையாக வைத்துக்கொள்ள உதவுவதன் மூலமாக எங்களோட உடல் உ உறுப்புகளின் தொழிற்பாடானது இலகுவாக நடைபெறுவதற்கு இது உதவுது மேலும் பார்ப்பீங்களாக இருந்தால் அதிகமான டீஹைட்ரேஷன் ஏற்படுவதன் மூலமாக தோலானது வறண்ட நிலைமையாக அதாவது வறண்ட சர்மம் என்று சொல்வோம் இந்த வறண்ட சர்மம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் இப்படியான வறண்ட சர்மம் ஏற்படுவதிலிருந்து இது எங்களை என்ன செய்து பாதுகாக்குது அடுத்ததாக அதிகமான விட்டமின் சி ஆனது இந்த எலுமிச்சம்பழ சாட்டில் காணப்படுது ஒரு நபருக்கு ஒரு ஆணாக இருப்பாராக இருந்தால் ஒரு நாளை கட்டாயம் தொண்ணூறு மைக்ரோகிராம் விட்டமின் சி ஆனது அவருக்கு தேவை ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு எண்பது மைக்ரோகிராம் அளவு விட்டமின் சி ஆனது கட்டாயம் தேவை ஒரு எலுமிச்சம்பழச்சாரில் பார்ப்பீங்களா இருந்தால் பதினெட்டு தொடக்கம் மைக்ரோ மைக்ரோகிராம் அளவு விட்டமின் சி ஆனது காணப்படுகின்றது எனவே நாங்கள் தினமும் ஒரு சாறு குடிப்பதன் மூலமாக இலகுவாக அதிகமான விட்டமின் சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் எனவே இந்த விட்டமின் சி எப்படியான செயற்பாடுகளை வந்துட்டு எங்கள் உடலில் செய்து என்பது சம்மந்தமாக பார்ப்போம் இது ஒரு நேச்சுரல் இம்யூன் பூஸ்டராக இருக்குது அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்துட்டு அதிகரிக்கக்கூடிய தன்மை இந்த விட்டமின் சிக்கு காணப்படுது மேலும் பார்ப்பீங்களா இருந்தால் ஒரு நேச்சுரல் என்டிஆக்சிடெண்டாக காணப்படுது இப்படி இருப்பதன் காரணமாக எங்களோட செல்ஸ் வந்துட்டு டெமேஜ் ஆகுதுலேருந்து பாதுகாக்கப்படுகின்றது மேலும் இந்த செல்ஸில் டீஜெனரேட்டிவ் என்று சொல்வோம் இந்த டீஜெனரேட்டிவ் ஏற்படாமலும் இது பாதுகாப்பதன் காரணமாக எங்களோட உடலை வந்துட்டு இளமையாக வைத்துக்கொள்வதற்கு உதவுது எதிர்காலத்தில் புற்றுநோய்கள் போன்ற நிலைமைகள் இருந்து ஏற்படுவதிலிருந்தும் இது எங்களை பாதுகாக்குது தேவையில்லாத செல்ஸ் உருவாவதிலிருந்தும் இது என்ன செய்யுது பாதுகாக்குது விட்டமின் சி ஆனது ஒரு நேச்சுரல் இம்யூன் பூஸ்டராக இருப்பதன் காரணமாக கொமன் கூழ் என்று செல்வம் அதாவது வைரஸ் காரணமாக ஏற்படுகின்ற சில பிரச்சனைகள் இருந்து என்ன செய்யலாம் நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் தும்மல் இருமல் போன்ற இப்படியான நிலைமைகள் வைரஸ் மூலமாக உருவாகலாம் இப்படியாக அடிக்கடி தும்மல் இருமல் போன்ற நிலைமைகள் ஏற்படமாக இருந்தால் அப்படியான நிலைமைகள்லேருந்து இருந்து நாங்கள் என்ன செய்யலாம் எங்களை பாதுகாத்து கொள்ள முடியும் திரும்பவும் நாங்கள் அந்த எலுமிச்சம்பழச்சாறு குடிப்பதன் மூலமாக எங்களோட உடல் எடையை நாங்கள் குறைத்து கொள்ள முடியும் அல்லது உடல் எடை வந்து அதிகரிக்கப்படாமலும் எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும் அதற்கு முக்கியமான காரணம் எலுமிச்சம் பள்ளச்சாரில் அதிகமான ஃபைபர் கண்டேன் காணப்படுவதன் காரணமாக அதிகமான கலோரி உடலுக்கு கிடைக்காமல் பாதுகாக்கப்படுது அது மாத்திரமில்லை கண்டேன் காணப்படுவதன் காரணமாக இது உடல் குறைப்பதற்கு உதவுது மேலும் சர்க்கரை நோய் ஏற்படாமல் எங்களை பாதுகாக்குது எதிர்காலத்தில் இன்சுலின் ரெசிஸ்டன் உருவாவதன் காரணமாக சர்க்கரை நோயானது உருவாகலாம் எனவே இந்த இன்சுலின் ரெசிஸ்டன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படாமல் இது பாதுகாப்பதன் மூலமாக எதிர்காலத்தில் வந்து சர்க்கரை நோய் ஏற்படாமல் இது எங்களை பாதுகாக்குது இப்படி எதிர்காலம் காலத்தில் வந்துட்டு இப்படி சக்கர் நோய்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த எலுமிச்சம் அதிகமான ஃபைபர் காணப்படுவது சமீபாடு சம்பந்தப்பட்ட அதிகமான கோளாறுகளை இது நிவர்த்தி செய்து சமீபாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படாமலும் இது பாதுகாக்குது முக்கியமான காரணம் வந்துட்டு இந்த எலுமிச்சம் வந்து ஒரு லெக்சட்டிவாக தொழில்படுது லெக்சட்டிவ் என்று சொல்லி சொன்னால் ஒரு மழை இலக்கியாக தொழில்படுவதன் காரணமாக உடலிருந்து இலகுவாக மழத்தை வந்துட்டு வெளியேற்றுவதற்கு இது உதவுது எதிர்காலத்தில் மலைச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் பாதுகாக்குது மலைச்சிக்கல் உங்களுக்கு காணப்படுமாக இருந்தால் அதையும் இது குணப்படுத்துது மேலும் பார்ப்பீங்களாக இருந்தால் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய கண்டெயின் அதிகமாக காணப்படுவதன் காரணமாகவும் இந்த குடல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இப்படியான பிரச்சனைகளிலிருந்து இது எங்களுக்கு பாதுகாக்குது குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படுவதன் காரணமாக எதிர்காலத்தில் வந்துட்டு கோளோன் சம்பந்தப்பட்ட புற்றுநோய்கள் உருவாகலாம் இப்படியான நிலைமைகள் உருவாவதிலிருந்து இது எங்களை பாதுகாக்குது எங்களோட தோள்களை வந்துட்டு மினு மினுப்பாகவும் பளபளப்பாகவும் சுருக்கம் இல்லாமல் இளமையாக வைத்து கொள்வதற்கு இது உதவுது அதுக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு இதில் வந்துட்டு அதிகமான விட்டமின் சி காணப்படுவதன் காரணமாக முகத்தில் ஏற்படுகின்ற சுருக்கங்கள் வறட்சித்தன்மை இப்படியான நிலைமைகளை வந்துட்டு இது இல்லாமல் செய்யுது தொடர்ச்சியாக நாங்கள் இந்த எலுமிச்சம்பழ சாறு எடுப்பதன் காரணமாக ஒரு இளமையான தோட்டத்தை நாங்கள் என்ன செய்யலாம் மெயின்டைன் பண்ணி கொண்டு வரலாம் சிறுநீரக கற்கோள் இருந்து எங்களை பாதுகாக்குது ரீனல் ஸ்டோன்னு சொல்லும் அதிகமாக டீஹைட்ரேஷன் ஏற்படுவதன் காரணமாக அது நிலைமையானது உருவாகுது வறண்ட பிரதேசங்கள் பாலைவனங்கள் சூடு கூடிய இடங்களில் வந்துட்டு வசிக்கின்ற நபர்களுக்கு அல்லது வந்துட்டு சூடான இடங்கள்லேருந்து வேலை செய்கின்ற நபர்களுக்கு இரும்பு தொழிற்சாலைகள் மற்றும் பார்ப்பீங்களா இருந்தால் பேக்கரி இப்படியான இடங்கள்லேருந்து அதிகமாக வேலை செய்கிற நபர்களுக்கு பார்ப்பீங்களா இருந்தால் அதிகமான நீரிழப்பானது ஏற்படுவது இந்த நீரிழப்பு காரணமாக ரீனல் ஸ்டோனானது இலகுவாக ஏற்படலாம் எனவே இந்த யூரின்ல வந்துட்டு சிற்றிக் அமிலத்தின் அளவு அதிகரிப்பதன் காரணமாகத்தான் இந்த நிலைமையானது உருவாகுது யூரின்ல வந்துட்டு சிற்றிக் அமிலம் அதிகரிப்பதிலிருந்து இது பாதுகாப்பதன் காரணமாக சிறுநீரக கற்கள் வந்துட்டு உருவாவதிலிருந்து எங்களை பாதுகாக்குது மேலும் பார்ப்பீங்களா இருந்தால் ஒரு முக்கியமான ஒரு தொழிற்படை இந்த எலுமிச்சை பலச்சாரானது செய்கின்றது உடல் இருக்கின்ற ஒவ்வாமை போன்ற நிலைமைகள் உருவாவதிலிருந்து இது எங்களை பாதுகாக்குது சிலருக்கு பார்ப்பீங்களா இருந்தால் எலர்ஜி என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமை அதாவது ஃபுட் எலர்ஜி ட்ரக் எலர்ஜி இப்படி பல வடிவங்களில் வந்துட்டு எழுஜியானது காணப்படுது உதாரணமாக இருந்தால் சிலவருக்கு வந்துட்டு தக்காளி கத்தரி இறால் இறைச்சி இப்படியான உணவுகளை சாப்பிடும்போது சுரிச்சல் தடுத்து கொண்டு வார் இப்படியான நிலைமைகளானது அதிகமாக காணப்படுவதுண்டு சிலருக்கு சில மருந்துகள் வந்துட்டு ஒவ்வாமை நிலைமைகளை ஏற்படுத்தலாம் மேலும் பார்ப்பீங்களா இருந்தால் பீனுசன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தும்மல் இருமல் காலையில் இருந்தவுடன் தும்முற கண் கடிக்கிற இப்படியான பிரச்சனைகள் காணப்படலாம் இந்த நிலைமைகள் காணப்படுமாக இருந்தால் நீங்கள் தினமும் இந்த எலும்பிச்சம்பழச்சாறு குடித்து வருவதன் மூலமாக ஒவ்வாமை போன்ற பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு தூரமாக கொண்டே செல்லும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் வந்துட்டு இந்த எலுமிச்சம்பழ சாறு குடிப்பதன் காரணமாக ஒரு சில தீமைகளும் என்னோடய உடலுக்கு ஏற்படலாம் என்பது சம்மந்தமாக சொல்லியிருந்தேன் அது எப்படியான தீமைகள் என்று நாங்கள் பார்ப்போம் குறிப்பாக சொல்லப்போனால் வந்துட்டு பல்ல காணப்படுகின்ற எனாமல் என்று சொல்ல பதார்த்தத்தை இலகுவாக டெமேஜ் பண்ணுவதன் காரணமாக பற்களில் வந்துட்டு பச்சூத்தை ஏற்படுவதற்கு இது வந்துட்டு என்ன செய்யுது ஒரு காரணியாக இருக்குது எனவே நீங்கள் வந்து எலுமிச்சம் பல்லச்சாறு குடிப்பீங்களாக இருந்தால் உடனே என்ன செய்யணும் உங்களோட வாயை வந்து நன்றாக சுத்தம் செய்து விட வேண்டும் மேலும் பார்ப்பீங்களாக இருந்தால் கெஸ்ட்ரோ ஈசேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் என்று சொல்லுவோம் இந்த நிலைமையானது உருவாவதற்கு இது ஒரு காரணியாக இருக்கின்றது இறப்பையில் வந்துட்டு அமிலத்தன்மை அதிகரிக்கப்படுவதன் காரணமாகத்தான் இந்த நிலைமையானது ஏற்படுது ஏன்னா இப்படியான நோய் நிலைமைகள் நோய்களான எதிர்காலத்தில் ஏற்படலாம் அல்லது வந்து இந்த நோய் நிலைமையில காணப்பட்ட நபர்கள் இந்த எலுமிச்சம்பழச்சாறு குடிப்பதிலிருந்து குடிப்பதிலும் கொள்வது மிகவும் நல்லது மேலும் கெஸ்டிக் அல்சர் பெப்டிக் அல்சர் இப்படியான அல்சர் பிரச்சனைகள் காணப்படுகின்ற நபர்களும் இந்த எலுமிச்சம்பழ வந்து அதிகமாக குடிப்பதிலிருந்து என்ன செய்யணும் தவிர்த்து கொள்ளணும் சரி நண்பர்களே இது போன்ற மருத்துவம் சம்பந்தமான விடயங்களை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும் என எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதோடு மறக்காமல் இந்த வீடியோக்குள்ளே உங்களது நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள்